திண்டுக்கல் வரலாற்று பயணம். திண்டுக்கல் நகரம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வரலாறை கையில் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் கூடும் பொது இடங்களாயினும் பெரிய இடங்களாயினும் ஒரு காலத்தில் கம்பீரமாகவும் வாழ்வியலை சுமந்து கொண்டும் எதிர்கால தலைமுறையிற்காக இன்னமும் கண்டுகொள்ளப்படாத பல வரலாற்று பிம்பங்கள் மக்களிடையே நவீன உலகில் கலந்துள்ளது. இந்த திண்டுக்கல் நகரின் ஒவ்வொரு சந்திலையும் ஓர் வரலாறு கண்ணில் பட்டும் படாமலும் நம் கடந்தும் கடக்க மறந்தும் வரலாறுகள் நம்முடன் கலந்து போய் ஒன்று போய் நவீனத்தில் ஈடுகொடுக்க முடியாமல் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு குப்பை போல அல்லது பழைய சுவராக இடிந்த சுவராக பாலடைந்த கட்டிடமாக மிகவும் பழமையான புதுப்பிக்கப்படாத ஒரு கட்டிடங்களாக நம் கண்களில் காட்சியளிக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மிகப்பெரிய சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைந்த அரண்மனை போன்று காட்சியளிக்கக்கூடிய ஒரு வீடுதான் ஒரு காலத்தில் அதற்கு என்று வாழ்ந்தவர்களின் வாழ்வியலை இன்றும் நவீன உலகில் தாங்கி பிடித்து கொண்டு மக்களுக்கு தெரிவிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும். இந்த வீடு எப்படி கட்டப்பட்டாலும் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. வீட்டின் முகப்புகளிலோ அல்லது சுற்றுச்சூழலிலோ இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் கலை வேலைப்பாடுகள் மேலே காற்று புகுந்து வெளியே செல்வதற்கான துவாரங்கள் ஜன்னல்கள் கட்டடத்தின் உறுதியை இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண்கள் இவை அனைத்தும் பெரும் வாழ்வியலை பெரும் நகரத்துக்குள் ஏதோ ஒரு சாலையில் ஏதோ ஒரு மூலையில் தன்னை ஒழித்து கொண்டு வாழ்ந்தாலும் இந்த நவீனமயமாதலில் தன்னை தனியாக தெரியும்படி இன்னமும் இந்த வாழ்வியலை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் இந்த பழைய கலை வேலைப்பாடுகளோடு அமைந்த கட்டிடம்தான் திண்டுக்கலில் இருக்கக்கூடிய பெரிய கடைவீதிகளில் பலரும் பார்த்தும் பார்க்காமலும் வெகு எளிதாக கடந்து செல்லக்கூடிய சாலைகளில் கம்பீரமாக இன்றும் வாழ்வியலை பேசிக் கொண்டிருக்கிறது. கிபி 1750 முதல் கிபி 1800 வரை தமிழகத்தின் அரசியல் களம் போர்களும் துரோகங்களும் நிலைத்தன்மையும் இன்று இருந்தது. மக்கள் பாதுகாப்பு அற்று இருக்கும் அந்த வேளையில் வியாபாரத்தின் பொருட்டு வணிக பெருமக்கள் தங்கள் வியாபார பொருட்களையும் வண்டி மாடுகளையும் சாலை வழி பாதுகாப்பிற்கு வீரர்களை தாமே கூலிக்கு நியமித்தனர். வணிக பொருட்களை நகரங்களில் விற்பனை செய்ய பாதுகாப்பாக பேட்டைகளை உருவாக்கினர். அப்படி உருவாக்கப்பட்ட பேட்டை திண்டுக்கல் திருமங்கலம் நாடார் பேட்டை. இப்பேட்டை ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்தில் கிபி
1820 முதல் கிபி 1830 திண்டுக்கல் பெரிய கடைவீதி, திருமங்கலம், நாடார்பேட்டை முக்கிய வியாபார தளமாக விளங்கியது. அதன் வெளிப்புறத்தில் வணிக கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இக்கட்டிடம் திராவிட கட்டிடக்கலையில் அரும்பு, கொந்தளை, கம்மன் வளைவு முதலிய அம்சங்கள் கொண்டு சிறப்புற்ற சுதை சிற்பம் வகை கொண்டு கட்டப்பட்டது. அதன் எழிலலர்ந்த தோற்றம்தான் இந்த பழைய கம்பீரமாக நிற்கும் கட்டிடம். இரு இரு தூண்களுக்கு நடுவே நான்கு யாளிகள் நின்ற நிலையில் உள்ளன. முதல் யாளி அதன் காலடியில் ஏனை துதிக்கையை மேலே தூக்கிய நிலையில் உள்ளது. யாளியின் மேல் தளத்தில் ஒரு அன்னப்பறவை, அதன் மேல் ஒரு சிங்கம் அமர்ந்த நிலையிலும், மறு சிங்கம் ஓர் மலர் மீது அமர்ந்த நிலையிலும் உள்ளது. ஜன்னலின் மேல் கோவில் திருவாச்சியும் அதன் கீழ் மலர்கொடியும் உள்ளது. மலர்கொடிக்கும் ஜன்னலுக்கும் இடையில் ஒரு தேவலோக பாரிஜாத மரம் உள்ளது. இரண்டாம் நிலை நின்ற யாளியின் மேல் இரு அன்னப்பறவை மீது இரு சிங்கங்கள் அமர்ந்த நிலையில் உள்ளன. அதற்கு அடுத்த ஜன்னல் திருவாச்சியும் அதன் கீழ் மலர்கொடியும் உள்ளது. ஜன்னலுக்கும் மலர்கொடிக்கும் இடையில் கடல் அலை எழும்புவது போல் சுதை சிற்பம் உள்ளது. இது கடல் படு பொருட்கள் விற்பதை குறிக்கும். இது கடல் படு பொருட்கள் விற்பதை குறிக்கும். மூன்றாம் நிலை யாழி நின்ற நிலையில் உள்ளது. அதன் மேல் இரு சிங்கங்கள் தாமரை மலர் மீது அமர்ந்த நிலையில் உள்ளது. ஜன்னலின் மேல் கோபுர திருவாச்சியும் மலர்கொடியும் உள்ளது. ஜன்னலுக்கும் மலர்கொடிக்கும் இடையில் மகாலட்சுமி சிற்பமும் இரு யானைகள் துதிக்கையை தூக்கிய சிற்பமும் உள்ளது. மூன்றாம் யாழிக்கும் நான்காம் யாழிக்கும் இடையில் திருவாச்சியும் மலர்கொடியும் உள்ளது. மலர்கொடிக்கும் ஜன்னலுக்கும் இடையில் ஒரு பூச்செடி அதன் இருபுறமும் அமர்ந்த நிலையில் இரு புறாக்கள் உண்டு. இரு அன்னப்பறவைகள் மீது இரு சிங்கங்கள் அமர்ந்த நிலையில் உள்ளது. இப்படிப்பட்ட சிற்பங்கள் பெரிய கடைவீதியில் இருப்பதே பலருக்கும் தெரியாது. திண்டுக்கல் வரலாற்று பயணத்தின் மூலமாக உங்களுடன் இந்த வரலாற்று பதிவை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் திண்டுக்கல் வரலாற்று ஆய்வுக்குழு ஆய்வாளர்கள் நாதி விஸ்வநாத தாஸ், தலீர் சந்திரசேகர் மற்றும் வரலாற்று மாணவர் முரளிதர். இவர்களுடன் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது லிமோரியன் குரு. என்னுடைய இந்த திண்டுக்கல் வரலாற்று பயணத்தில் நீங்கள்லாம் கலந்து கொண்டு ஒரு வரலாற்று பயணத்தையும் திண்டுக்கல் வரலாறையும் நாம் தெரிந்து கொள்வோம், புதிய பயணம் மேற்கொள்வோம்.